ஏழாவது உயர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு சித்தயோகி சிவதாசன் ஐயா ரவி ஐயா அவர்களை பணிந்து வரவேற்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டுங்க. இருக்கும் ஆசான்கள், இந்த ஆசான்களிடமிருந்து ஒரு வார்த்தையாவது நாம் தெரிந்து கொண்டிருப்போம். சபையின் குருவணக்கம் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. குருவே நமக என்று நான் மூன்று முறை சொல்லுவேன். மேடையில் இருக்கும் ஆசான்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று குருவே நமக என்று வணக்கம் செலுத்தும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. அடுத்து இங்கே முதலாக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களை பற்றி, ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை பற்றி, ஜோதிஷ வாசஸ்பதி ஐயா அவர்களை பற்றி, தெய்வக்க சிரோன்மணி ஐயா அவர்களை பற்றி யாருக்கும் அறிமுகம் செய்ய தேவையில்லை. என்னுடைய முதன்மை குருநாதராக ஐயா அவர்களை அடிக்கடி நான் எழுதியிருக்கிறேன். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இளைய தலைமுறை ஜோதிடர்களுக்கு அவரே முதன்மை குருநாதன். ஜோதிடனுக்கு மட்டும் ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய கிரந்தங்களில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒரு வரிசை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு தாயே முதலானவள், தந்தை அதனை எடுத்து, குரு அதனை எடுத்து, இறுதியாகத்தான் தெய்வம். ஆனால் ஞானமுள்ள துறைகளில், நம்மை போன்ற ஜோதிட துறைகளில் ஒருவனுக்கு இந்த வரிசை மாற்றி அமைக்கப்படும். அதாவது குரு மாதா பிதா தெய்வம், இந்த வரிசையை தான் நான் கடைபிடிக்கிறேன். அதே போல என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் மேலான ஒரு ஆசானை இன்று நாம் கௌரவிக்க போகிறோம். இன்றைய நூற்றாண்டின் ஜோதிட ஞானி என்று நான் அவரை எழுதியிருக்கிறேன். அது கூட ஒரு சற்று குறைவுபட்ட வார்த்தை தான். கடந்த ஒரு 200-300 ஆண்டுகளில் இத்தனை தெளிவாக தான் அறிந்ததை பிறருக்கு எடுத்துச் சொல்லும் தாரான மனதுடன் என் ஆசானை தவிர வேறு எவரும் கருந்ததில்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதை படைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு கமர்ஷியல் ஜோதிடனாக நிற்கிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு சாதாரண ஜோதிட படிப்பாளி. ஐயாவுடைய புத்தகங்களை வெறிப்பிடித்தார்போல் படித்துக் கொண்டிருப்பேன். அதற்கு ஒரு உதாரணம், ஐயா அவர்களுக்கு நான் இப்போது சொல்லப்போகும் நிகழ்ச்சி நிச்சயமாக அவருடைய கவனத்தில் இருந்திருக்கவே போவதில்லை. 25 வருடங்களுக்கு முன்பே நான் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். ஒரு நாள் ஐயா அவர்களுடைய ஒரு புத்தகத்தை பல்லாவரம் பஸ் நிலையத்திலிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போது மாதிரி பஸ் எல்லாம் ரொம்ப பெரிய காசு இருந்த காலகட்டம் இல்லை. சென்னைக்கும் ஆத்தூருக்கும் அன்றைக்கு 30 ரூபாய் தான் பஸ் கட்டணம் என்று என்னுடைய நினைவு. பஸ் நிலையத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தவன் அதில் ஒரு சந்தேகம். அதே போல அந்த காலத்துல செல்போனும் கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு புத்தகத்தில் ஒரு சிறிய விளக்கம் தேவைப்படுகிறது அப்படின்னாலும் உடனே அதுல இருக்கிற செல்போன்ல உடனே பேசிட்டு, ஏன் ஜோசியர் விளக்கம் சொல்ல மாட்டாரா, அப்ப எதுக்கு புத்தகம் எழுதுறாரு அப்படின்லாம் கேட்கிறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சிறிய சந்தேகம் எனக்கு பல்லாவரம் பஸ் நிலையத்தில் ஐயாவுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சிறிய ஒரு சந்தேகம் எழுந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த சந்தேகத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது பஸ் நிலையத்தில் வந்து சேலம் அப்படின்ற ஒரு பஸ் வந்து நின்னது. பாக்கெட்டை பார்த்தேன், ஒரு 100 ரூபாய் இருந்தது. அப்படியே ஏறிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வேற எதை பத்தியும் நான் சிந்திக்கவில்லை. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு ஆத்தூர்ல வந்து இறங்கிட்டேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நான் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஐயாவுடைய வீடை வந்து விசாரிச்சு நடந்து போய் நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து உள்ள வர சொல்றாங்க, சென்னையில இருந்து வர சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி என்ன சந்தேகம்னு சொன்னா, சரம் ஸ்திரம் உபயம்,
இந்த சரம் சிரம் ஐயாவுக்கு கூட ஞாபகம் இருக்கலாம் அந்த முதல் பதிப்புல அந்த பேரா விடுபட்டு இருந்தது இரண்டாவது பதிப்புல சரம் சிரம் உபயத்திற்கு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கிறது நான் இந்த ஆயுள் காலத்தை பற்றிய சூட்சமத்தை நான் நிறைய புத்தகங்கள்ல தேடி எடுத்தேன் அப்படினு சொல்லிட்டு சரத்திற்கும் சிரத்திற்கும் அற்பாயுள் தீர்க்காயுள் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை எழுதியிருந்தாரு உபயத்திற்கு விட்டு போச்சு அது என்கிட்ட ஐயா சொன்னாங்க பதிப்புல விட்டு போச்சுன்னு சொன்னாங்க அது என்னன்னு கேட்கறதுக்காக நான் பல்லாவரத்துல இருந்து பஸ் ஏறி ஆத்தூருக்கே போயிட்டேன் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவ்வளவு வேலை பதிவுலும் ஐயா இது வந்து இதுல நீங்க விளக்கலாம் நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் என்ன ஏற இறங்க என்ன பார்த்தாரு இதுக்காகவே மெட்ராஸ் வந்தியான்னு கேட்டாரு ஆமா நிறைய ஜோசிய புக்கு படிப்பேன்னு கேட்டாரு ஆமாங்க ஐயா படிப்பேன் அப்படின்னு அது வந்து பிரிண்டிங்ல விட்டு போச்சு அது எழுதிதான் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இதுல இருந்து எடுத்து காட்டி அந்த நாலு வரிகளை வாய்ச்சி காட்டினாரு இதுக்கு போயா மெட்ராஸ்ல இருந்து வருவேன்னு கேட்டாரு அப்படியே கம்முன்னு நின்னேன் அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆசீர்வாதம் வேணுங்கன்னு சொல்லிட்டு காலப்பட்டு கும்பிட போனேன் என்னை கும்பிட போன என்னை தடுத்து என் தலையில் கை வைத்தார் உண்மையை நிகழ்ந்து சொல்லுகிறேன் ஒரு ஜோதிடனாக பிறந்த ஒரு ஒரு மகத்தான பாக்கியத்தை ஐயா 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில கை வைத்த அந்த நாள்ல தான் நான் உணர்ந்தேன் அன்றைக்கு அந்த விரல்கள் என்னை என் தலையில் ஆசீர்வாதம் செய்த ஒரு காரணத்தினால ஏறத்தாழ 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கு மேடையில ஜோசியனா வந்து நிக்கிறேன் அப்படிப்பட்ட என் ஆசானுக்கு இப்ப வந்து அவரை பத்தி நான் அறிமுகமே பண்ண தேவையில்லைன்றதுனால தான் நான் எதுவுமே சொல்றதில்லை என்னுடைய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை மட்டும் ஒன்று சொன்னேன் அப்படிப்பட்ட ஜோதிட ஞானிக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் ஜோதிடத்திற்கென்றே செலவழித்த ஒரு ஆசான்களின் ஆசானுக்கு ஒரு பெரு ஆசானுக்கு இன்றைக்கு இந்த சபையை மரியாதை செய்ய போகிறது இந்த சபையின் தருகின்ற விருது இதனால் பெருமைப்படுகிறது என் ஆசான் அவர்களுக்கு விருது அளித்து சபைதான் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறதே தவிர அவருக்கும் விருதுகளுக்கும் வெகுது தூரம் உண்மையான விருதே அவர்தான் என்ற முறையில் சபை இப்போது ஜோதிஷ பராசரா என்கின்ற விருதினை ஐயா அவர்களுக்கு பணிந்து வணங்கி இந்த சபை பெருமைப்பட்டுக் கொள்கிறது மீண்டும் ஒரு முறை எழுந்திருந்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வாழ்நாள் முழுவதையும்
நான்
அந்த 40 புத்தகங்களிலே 40 விதமான ஒவ்வொரு நூலிலும் கொடுத்திருக்கு. அடுத்து இந்த 12 லக்கணமான புத்தகங்களில் மேஷலக்கணம் முதல் மீன லக்கணம் வரை ரசாபக்தி பலன்களை ரெடி லக்னா லக்னா அதை நீங்கள் முறையை பயன்படுத்தணும். எந்த காலத்திலே கிரகங்கள் இருக்கின்றனவோ இந்த சாராதிபதி மற்றவர்களை எல்லாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கொடுத்து விரிவாக கொடுத்திருக்கின்றேன். இவை எல்லாம் என்னுடைய நூலகம் மூலமாக கோவை விஜயாபதி பலத்தார் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயாபதி பலத்தாருக்கும் அவர் எப்போதும் உரிமையை கொடுத்து வருகின்றனர். ஜோதிடம் என்பது இங்கே பல ஜாம்பவான்கள் ஜோதிடத்தை பற்றி பிரமாதமாக பேசியிருக்கின்றார்கள். நான் வருவதற்கு முன்பே பேசினார்கள், நான் வந்த பின்னாலும் பேசியிருக்கின்றார்கள். எனவே புதிதாக நான் வந்து எதையும் சொல்ல முடியாது என்றாலும் ஜோதிடத்திலே சொல்ல வேண்டிய ஏகமாக சொல்ல சொல்ல அதற்கு முடிந்து கிடையாது. उल्लिंग विचित्रूल्य मूल नूल
I'm not going to be able to do that.